Hi viewers, welcome to Healthy Cooking Channel. Video kulla poradhukku munadi idu varaikkum Healthy Cooking Channel subscribe pannadhavanga marakama subscribe panikonga pakkathula irukkura bell icon click panikonga. Hi friends, indha video la nama iniki kambu sadam eppadi seiyalaan paakalam. Kambu sadam cooker la adi pidikama eppadi easy ah seiyalaam adhu mattum illa kambu eppadi clean pannalam இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கம்பு சாதம் செய்கிறதுக்கு நாட்டு கம்பு எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ கம்பு எடுத்துக்கிறேனோ அந்த கம்பை ஃபஸ்ட் நாளே வந்து தண்ணியில் கொட்டிட்டு அரைச்சிட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் மோடில் தான் வச்சு எடுத்துக்கணும், அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு மூணு டைம் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோடய தோல் எல்லாமே கழுந்து வந்துடும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம அடுத்ததான் முரத்தில் கொட்டி புடைச்செடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப புடைக்க தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கொட்டினீங்கனாலே இப்படி இப்படி நல்ல ஜலிக்கிற மாதிரி பண்ணிங்கனாலே இந்த தோல் எல்லாமே மேலே வந்துடும். நான் அப்படியே ஊதி ஊதி விட்டிங்கனாவே தோல் எல்லாமே ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. இப்போ கம்பு சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இதை வச்சு கம்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சுத்தம் பண்ண கம்பு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மறுபடியும் மிக்சர் ஜாரில் சேர்க்க போகிறோம். சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நமக்கு தண்ணி அளவு வேணும். அதனால் நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி அளக்க போகிறோம். அதனால் இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு டம்ளர் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு தோல் இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அப்போ ஒரு தடவை லைட்டாக புடைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு தனியாக குருணை தனியாக பிரிக்க போகிறோம். நம்ம எப்போவுமே மாவு ஜலிக்கிற ஜல்லடையில் அதை கொட்டிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குக்கரில் செய்யும் போது அடிபிடிக்காமல் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பாட்டில் செஞ்சாலும் சரி, குக்கரில் செஞ்சாலும் சரி, இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பு சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருணை வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும், பவுடர் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் குருணையை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வேக விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம பவுடர் போட்டோம் அப்படின்னா அடிபிடிக்காது. இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் குக்கரில் செய்ய போகிறதுனால ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டதுனால ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒன்றுக்கு மூணு, மூன்றரை வரைக்கும் சேர்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜலிச்செடுத்துருக்கக்கூடிய ரவையை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதாவது அந்த குருணை மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்து கஞ்சி பதத்துக்கு வந்துடும். 80% அந்த கம்பு வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட போகிறோம். ஒரே டைமில் எல்லாமே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பவுடர் சேர்த்த உடனே எல்லாமே அப்படியே கன்சிஸ்டன்சி திக்காக ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் ஒரே டைம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு திக்காகும் போது கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. உங்களுக்கு கிளறவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிளறும் போதே நீங்கள் சாதத்துக்கு உப்பு போட்டு வடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பவுடரையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதோடய ஓரங்கள் எல்லாமே இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி போட போகிறோம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகி வந்திருக்கு. நீங்கள் மாவு சேர்க்க ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் விட்டுடலாம். விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணணும் இல்லை, 5 நிமிஷம் இருந்தாலே போதும். 5 நிமிஷம் கழித்து உடனே நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். அதோடய ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கஞ்சி கஞ்சாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சூப்பராக வந்துருச்சு கன்சிஸ்டன்சி. இதுவே நல்லா நீங்கள் ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம சூடாக பரிமாறணும் அப்படின்னா கொஞ்சம் ஜெல்லி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். நல்லா கெட்டி ஆகணும் அப்படின்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டி ஆகிடும்.
இப்போ கம்பு சாதம் நம்ம பரிமாறி முடிச்சுட்டு மீதம் இருக்குது அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா உருண்டையாக ஒரு பால் மாதிரி வந்துடும். அதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அதை நம்ம கரைச்ச சாதம் போல் மோர் விட்டு கரைச்சி குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். மோர் சின்ன வெங்காயம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு சாதத்துக்கு நான் இன்றைக்கி எள்ளு துவையல் தயிர் ஊறுகாய் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, கம்பு சாதம் சுட சுட எடுத்து நெய் வச்சு நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.